Hi friends, இது வந்து ஹிபு vlogsோட புது வீடியோ. இது வந்து இந்த சத்து மாவு பேக்கெட்ல தான் நம்ம வந்துட்டு இப்போ சத்து மாவு புட்டு பண்ண போறோம். இது வந்து நம்ம எப்படின்னு பார்க்கலாம் friends. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஓகே friends, இப்போ வந்து நம்ம கொஞ்சம் அரிசி மாவு இருக்கு இல்லைங்க friends, அது கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம். அரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கிட்டு ஓகே friends, அரிசி மாவுல போட்டிருக்கோம். இன்னும் நம்ம இது இருக்குல்ல சத்து மாவு கொஞ்சம் கொட்டிட்டு இது நல்லா இந்த மாதிரி இந்த ஒரு அளவு கண்டிஷன் வர வரைக்கும் நல்லா நல்லா ஒரு சாஃப்ட் கண்டிஷன் ஆகிக்கலாம். நல்லா அரிசி மாவுலாம் போட்டு அப்புறம் நம்மளோட இந்த இது இருக்கு இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், சத்து மாவையும் வச்சுட்டு நம்ம புட்டு பண்ண போகிறோம். அப்போது பண்ணக்கப்புறம் நம்ம வந்துட்டு இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம அதுக்குள்ளே வந்துட்டு தேங்காய் கொஞ்சம் உள்ளே போட்டுக்கலாம். தேங்காய் போட்டிருக்கோம். தேங்காய் போட்டுக்க வந்துட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த அந்த உருண்டி இருக்குல்ல அந்த மாவை வந்து நம்ம இதுக்குள்ளே போட்டுக்கலாம். போட்டாச்சு. அப்புறம் நடுவுலேயும் நம்ம லாஸ்ட் ஸ்டவ் போட்டிருக்கோம். அப்புறம் நடுவுலேயும் கொஞ்சம் தேங்காய் போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் போட்டாச்சு. மறுபடியும் நடுவில் போட்டக்கிறோம். மறுபடியும் அந்த மாவை வந்துட்டு நம்ம உள்ளே போட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் மாவு போடணும். முதல்ல ஒரு பப்பாய வீடியோ போட்டிருந்துருப்பேன், அதுக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது போட்டாச்சு. இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சத்து மாவில் செய்கிறதுனால. நீங்கள் சும்மா இருக்குமோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டீக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஆவியில் வச்சுருக்கோம், ரெடி ஆகிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நம்ம ஆவியிலேருந்து எடுத்திருக்கோம். இதை வந்துட்டு அப்படியே நம்ம வெளியே தரலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.